ரொம்ப போர் அடிக்கிறானோ அதனாலதான் நான் உன்னை வெளியில வர சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஃப்ரெண்டும் வந்துருவான், நம்ம எல்லாம் கூட்டாஞ்சோறு ஆக்கலாம். எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னடா தீபக், வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? சரி சரி வா, சீக்கிரம் விளாடலாம். ஆ ஓகேடா, இப்ப நான் என்ன பண்ண? என்னடா உங்க வீட்டில் உள்ள இவ்வளோ பெரிய அடுப்பை தூக்கிட்டு வந்துட்டே உங்க அம்மா வந்தாங்களாக அடிக்க போறாங்களா? டே என்னடா டே, நீ என்ன பயப்படுறா? நானே பயப்படல, ஏதா இருந்தாலும் நானும் பார்த்துப்பாடா. நம்ம அந்த அம்மா வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கழுவி வச்சிடலாம், பயப்படாதடா. எப்படி வீத்தரம் பாத்தியா? பாலே நிறைய பால ஊத்துற, நீ நிறைய நிறைய கிண்டு. வெறும் புகையாய மூக்குறலாம் ஏறிடுச்சு, எனக்கு ஊதவே தெரியலானோ. ஏனோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நெருப்புலயே பானை பொங்கிருச்சுடி. அடுத்து பாயசம் வச்சு போடு. அடுப்பு வேகமா எரியுது, பானையில இருந்து வெறும் பாயாச ஸ்மெல்லா வருதுடா. நல்லா கிண்டி வீடு, பானை கருகுதுன்னு சொல்றல்ல, அப்பயே கம்முன்னு இருக்கிற நல்லா கிண்டு. அடுப்பு பால் நல்லா எரியுது, நல்லா கிண்டு. இன்னும் பால் பொங்கவே இல்லை, பால் பொங்குறதுக்குள்ள பானையை கீழே இறக்கி வச்சிருடி. சீக்கிரம் போய் பாயசத்தை கிண்டி ஒரு கோப்பையில ஊத்துங்க, குடிக்கிறேன்.
வீட்டுக்கு இருடா சூடா இருக்குல்ல ஆறட்டும். நீ இங்க பாரு, பால் பொங்கிட்டு உள்ள அப்படியே இறங்குது, இங்க பாரு தெரியுதா, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா தீபக்கு கொஞ்சம் அள்ளி கூட வந்தா முதல்ல குடிக்குவான். ஐயோ இல்ல இல்ல, நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிடுறேன்ப்பா. ஏ உங்க ரெண்டு பேருக்கும் வேணாம்னா நீ ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? தள்ளுங்க தள்ளுங்க, நானே குடிக்கிறேன். ரொம்ப தான் பண்றீங்க ஒரு பாயசம் குடிக்கிறதுக்கு. தள்ளுங்க, நானே குடிக்கிறேன்.